அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத் வரும் பயணிகள் எச்சரிக்கை: காரில் போனால் ஆபத்து, உடனே நாடு கடத்தப்படுவீர்கள். த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அதிரடி சட்டம், அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் புதிய சட்டம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, வாகனத்தில் ஹாரன் அடித்தால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை. ஹாரன் அடிக்காமல் சத்தம் இல்லாமல் காரை ஓட்டணும். அடுத்து, குவைத் முழுவதும் சுத்தம் செய்யும் பணியை தொடங்கிய பலதியா. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் ஹாரன் அடித்தால் 25 குவைத்தினார் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என பொது போக்குவரத்துறையின் இயக்குநர் ஜெனரல் கர்னல் அப்துல்லால் ஹசன் அவர்கள் குவைத் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒன்றில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது, பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக ஹாரன் அடிப்பது, மற்றவர்களின் கவனம் நம் மீது படுமாறு ஹாரன் அடிப்பது, யாரையாவது கூப்பிட ஹாரன் அடிப்பது, இது போன்ற செயல்கள் செய்தால் 25 குவைத்தினார் அபராதம் மற்றும் சிறை தண்டனை உறுதி என லெப்டினன்ட் ஜெனரல் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். நம்ம ஊர்லலாம் ஹாரன் அடிக்காட்டி ஏண்டா ஹாரன் அடிக்கலன்னு கேட்பாங்க. ஆனால் குவைத்தில் அப்படி கிடையாதுங்க. மிக மிக அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ஹாரன் அடிக்க வேண்டுமே தவிர, சும்மா சும்மா ஹாரன் அடிப்பது டிராஃபிக் வயலேஷனாக கருதப்படும் என புதிய சட்டத்தை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அமல்படுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள பழைய டிரைவர்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியும். குவைத்தில் சும்மா சும்மா ஹாரன் அடிப்பது குவைத்திகளுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் புதுசாக குவைத்துக்கு வந்த டிரைவர்களுக்கு இது தெரியாது. அதனால் குவைத்துடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸை மதித்து நடங்க. அப்போ தான் நம்ம வாங்குகிற ஃபுல் மாஷ், அதாவது நம்ம முழு சம்பளம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக வாங்க முடியும். அதுபோல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சட்டமும் இருக்குது. அதாவது, குவைத் ஏர்போர்ட்லேருந்து யாரையும் காரில் பிக்கப் பண்ணாதீங்க, இதுவும் அஃபென்ஸ் தான். ரெட் ஹேண்டடாக பிடிக்கப்பட்டால் அபராதம்லாம் ஒன்றும் கிடையாது, டைரெக்டாக நாடு கடத்தும் மையத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் ஏர்போர்ட்டில் கள்ள டாக்ஸி அடிக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. குவைத் ஏர்போர்ட்டுக்கு வரும் பயணிகள் ஒன்று ஏர்போர்ட் டாக்ஸி யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஏர்போர்ட் பஸ் சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷன். அப்படி இல்லை, உங்களுடைய கணவன், மனைவி, தாய், தந்தை, மகன் இவங்க கூட காரில் போங்க. மற்றபடி ஃப்ரெண்டு கூட, தெரிஞ்சவங்க கூட இதில் காரில் போகாதீங்க. சில சமயத்தில் போனீங்கன்னா பிரச்சனையாக முடியும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக லாஸ்டிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. திருபாலக். அடுத்த தகவல், குவைத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய சட்டம் அமுலுக்கு வர உள்ளது. அதாவது, வாகனங்களை வாங்க விற்க பேங்க் மூலமாகத்தான் மணி டிரான்சாக்ஷன் இருக்க வேண்டுமே தவிர, ரொக்கமாக கேஷ் கொடுத்து கார் வாங்க விற்க முடியாது என வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கலீஃபா அல் ஜலீல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது, பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இனி கார் வாங்க முடியுமே தவிர, பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் கேஷ் கொடுத்து இனி வாகனம் வாங்க முடியாது என வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமுலுக்கு வருகிறது. அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பமாக போகுது. அதன் காரணமாக குவைத்தில் உள்ள அனைத்து கவர்னர்களில் உள்ள டிரைனேஜ்கள், பாதாள சாக்கடைகள் எல்லாம் அடைப்பு இல்லாமல் பலதியாவால் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஹைவேயில் உள்ள ரோடுகள், ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவைத்தில் பெய்த பலத்த மழையால் ரோடில் தண்ணி புகுந்து கார்கள் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனை எல்லாம் தடுக்கும் நோக்கில்தான் இப்போதிலிருந்தே டிரைனேஜ்களை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கியுள்ளதாக குவைத் முனிசிபாலிட்டி தெரிவித்துள்ளது. அடுத்தது வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். குவைத் டு சென்னை 25 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். திருச்சி டு குவைத் 17,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 19,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 31 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். கொச்சின் டு குவைத் 15,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 16,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 31 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். கொழும்பு டு குவைத் 81 குவைத்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெடுலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 67 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 986 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 398 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 290 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.